வாட்ச்லயே கார் ஓட்ட கண்டுபிடிப்பேன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Ponvandu Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. சோழர்கள் வந்து கலைகளுக்கும் கல்வெட்டுக்கும் சிற்பங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே வரலாற்றில் படிச்சிருப்போம். அதற்கு சான்றாக தான் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட சோழர் காலத்து ஓவியம் வந்து இங்கே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நுட்பமாக வரையப்பட்ட அந்த ஓவியம் இன்றைக்கு சாட்சியாக இருக்குது. அந்த ஓவியத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கட்டடக்கலைக்கு மட்டும் இல்லை, சிற்பக்கலைக்கு மட்டும் இல்லை, ஓவியக்கலைக்கும் சோழர் காலத்தில் ராஜராஜன் வந்து அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. சோழர் காலத்து ஓவியங்கள் அப்படிங்கிறது தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டும்தான் கிடைக்குது. தஞ்சாவூர் மூலவர் பெரிய கோவில் இருக்கிற மூலவரை சுற்றி ஒரு சின்ன அறை இருக்குது, அதுக்கு சாந்தார அறை அப்படின்னு பேர். ஒரு 13 அடி அகலத்தில் உள்ள அது. அந்த செவத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் இதுமாதிரி சுண்ணாம்பு கலவையெல்லாம் பூசி பெயிண்டிங்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. மியூரல் பெயிண்டிங்ஸ்னு சொல்கிறது அது. இந்த பெயிண்டிங்ஸில் இப்போ நம்ம ஒவ்வொரு சிவன் கோயிலையும் பார்த்திங்கன்னா தென் பக்கத்தில் வந்து தட்சிணாமூர்த்தியினுடைய சிலை இருக்கும். தட்சிணம்னா தெக்குன்னு அர்த்தம், தென்முக கடவுள்னு சொல்கிறது. அவருடைய சிலைகள் அந்த பக்கம் இருக்கும். அதில் இந்த ஓவியத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க, இதில் வந்து இந்த தென்முக கடவுளை இதில் காமிக்கிறாங்க. தென்முக கடவுள் வந்து ஒரு கல்லால் மரத்துங்கீழே இருந்து ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு சிற்பம். இது கொஞ்சம் கலைஞ்சு போயிருந்தால் கூட இந்த மரம் தெளிவாக தெரியுதை பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள நாகம் இருக்கும். ஒரு இந்த ஹேண்ட்பேக் இருக்கு பாருங்கள், இந்த காலத்து லேடிஸ் பேக் மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்கு. அதில் நிறைய இந்த பறவை இனங்கள்லாம் இருக்கும், நிறைய மங்கீஸ்லாம் இருக்கும். அது இது மலை பகுதிங்கிறதுனால இப்போ சின்ன சின்னதாக மலை மாதிரி மாதிரி அதுக்குள்ளே இருந்த முனிவர்கள்லாம் இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஓவியம் இது. இந்த ஓவியம் வந்து இது நம்ம பெரிய கோயில் இருக்கிறதுல ஒரு 1 ஆஃப் தி பெஸ்ட்டு பெயிண்டிங்ஸ். இது வந்து நம்ம சாந்தார அறைங்கிற இடத்துல இருக்குது. அதை இப்போ ஜென்ரலாக பார்க்குறது அலோவ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அந்த ஃபோக்கஸ் லைட்டு போகிறதுனால இந்த பெயிண்டிங்ஸ்லாம் மறைஞ்சு போயிடுதுன்னு. இது ஏன் டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னா, இந்த சோழாஸ் பெயிண்டிங்ஸுக்கு மேலே நாயக்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சாந்த பூசி அவங்களுடைய பெயிண்டிங்ஸை வரைஞ்சி வச்சுருந்துருக்குறாங்க. அந்த பெயிண்டிங்ஸ் வந்து பின்னாடி காலத்தில் உதிரப்போக அது உள்ளுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சு இப்போ நவ் இட் இஸ் வெல் ப்ரிசர்வ்ட் பை ஏஎஸ்ஐ. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவர்கள்லாம் பார்த்துருக்கு, ஒரே தேவர்களா தேவதைகளா எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தேவர்கள் தேவதைகள் காமிக்கிறாங்க. இவங்க யார் என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்சரசர்கள் நடனாடிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாமே. இதில் இந்த யானையில் வெள்ளை யானையில் வர்றது வந்து சேரமான் பெருமாள் நாயனார். இவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் வந்து சேரமான் பெருமாள் குதிரையில் போயிட்டுருக்கார் முன்னாடி. இவர் குதிரை கைலாசத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க. இதில் இந்த முக்கியமாக இந்த இதில் வந்து சில பெயிண்டிங்ஸில் இதை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேக்ஸ் பின்பக்கம் காமிச்சு ஒரு லேடி ஆடுற மாதிரி இருக்கு பாருங்கள். அது கிட்டத்தட்ட அஜந்தா ஓவியம் மாதிரி இந்த பாணியில் இருக்கும். அது இந்த ஓவியத்தில் வந்து இது வந்து சிதம்பரம் நடராஜரை ராஜராஜன் வந்து வழிபடுற மாதிரியான ஒரு சிற்பம் ஒரு ஓவியம் இது. இதில் ஒரு முக்கிய இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மரம் செடி கொடிகள்லாம் காமிச்சு இருக்கும். எல்லாமே இந்த டேமேஜாக இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அதே சாந்தாரையில் இருக்கிற இன்னும் ஒரு பெயிண்டிங் இது. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஏன்னா அங்கே சின்னதாக பார்த்தோம் நம்ம திருச்சிற்றம்பலத்தில் நடராஜர் வந்து ராஜராஜன் வழிபடுற மாதிரி. இது ஆக்சுவலாகவே அந்த இது எப்படி இருந்திருக்கும், இப்போ எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்குது. அந்த திருச்சிற்றம்பலம் அதில் வந்து நடராஜர் வந்து நடன ஆடுறத ராஜராஜனும் அவனுடைய மனைவியரும் சென்று வணங்குற மாதிரி இருக்கிற ஒரு ஓவியம் இது. இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய அட்டண்டன்ஸ்லாம் ஓப்பன் கோட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க ட்ரெஸ், இதில் வந்து அவங்க இந்த காலத்தில் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எப்படிலாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது இன்னும் அந்த பக்கத்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு இதாகும். இதுவும் இட் இஸ் ஆல்சோ டேமேஜ் பிகாஸ் இந்த நாயக்ஸ் மேலே பெயிண்டிங்ஸ் பண்ணதுனால. இப்போ நம்ம பெரிய கோவில் வந்து மொத்தம் வந்து 13 அடுக்கு, வெளியிலேருந்து பார்த்தோன்னா சதுரமாக மேலே போயிட்டே இருக்குது. இது 30 அடிக்கு மேலே வந்து இது மாதிரி ஹாலோ ஆகிடுது.
இதுமாரி ஃபுல்லாகவே ஹாலோ தான், வெளியில் வந்து சுற்றுவேன் ஃபுல்லாக ஃபுல்லாகவே இது ஹாலோ தான். இது அதில் ஒரு பக்கத்து செவரு வந்து 13 அடி 13 அடி அகலத்தில் ரெண்டையும் இப்படி தனித்தனியாக கொண்டுட்டு போய் 30 அடி உசரத்தில் அவ்வளோ வருஷத்தில் ஒன்றா கொண்டு போய் அப்புறம் மேலே கொண்டு போகிறோம். இது வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருந்து பார்த்தோம்னா, இந்த கேமராவை பிரித்து பழைய கேமராவை பிரித்து பார்த்தோம்னா எப்படி ஹாலோவாக உள்ளுக்குள்ளே இருக்குமோ அதே மாதிரி இந்த ரெண்டு பகுதியாக கொண்டுட்டு போய் அதை அப்படியே ஒன்றா சேர்க்கறது, ரெண்டாக பிரித்து அந்த வெயிட்டு வந்து ஒரே செவுத்தில் இறங்காமல் ரெண்டாக பிரித்து இறக்குறது. இது வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு இந்த இதில் தான் இந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிறது. இதுக்குள்ளே தான் இந்த 108 கரணங்கள்னு சொல்ல பரதநாட்டிய கரணங்கள் 81 இஸ் கம்ப்ளீட், பாக்கி வந்து 27 வந்து இன்கம்ப்ளீட். அது அங்கே இருக்குது, இந்த இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அது கூட பார்க்கறது பர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆகும். இப்போ நார்த்தமலைன்னு சொல்கிறாங்கல்ல, நார்த்தமலையில் கூட நொடியூருங்கிறது, நொடியூர்னு ஒரு பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தில் நார்த்தமலை பக்கம் நொடியூர் பட்டணத்திலிருந்து தான் கல் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி இந்த உடையார் கோயிலுங்கிற இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம பெரிய கோயிலுக்கு அதுதான் கல் கொண்டு வந்திருக்கணும். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு சரிவு அந்த மேற்கேருந்து தெற்க வர 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 சரிவாக இருக்கிறதுனால கல் கொண்டுட்டு வர்றது ஒரு சௌரியமாக இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல இருந்தால் அவங்க நார்த்தமலைங்கிற பகுதியில் இருந்தால் அங்கே தஞ்சாவூர் கல் கொண்டு வந்திருக்கணும். அந்த அந்த கல்லுனுடைய இது ஜாலை இதுக்கு பார்த்தோம்னாக்க இந்த இந்த கல் ராஜியெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா, அது பார்க்குறப்போ இதுதாங்கிறது இது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இந்த மெத்தடே நாட் அட் பாசிபிள், ஏன்னா போட்டால் என்னான்னு கேட்டால் இது சாஞ்சிப்படும். இவங்க என்ன சொல்கிறாங்க, 5 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கேருந்து இருக்கிற சாரம் பண்ணலங்கிற இடத்துல சாரம் அப்படி கட்டி மேலே கொண்டு வந்தாங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு வந்து 3 ஆறு இருக்குது, 3 ஆறு இருக்குது தாண்டி கொண்டு வரணும். வடவாறு இருக்குது, வெண்ணாறு இருக்குது, வெட்டாறு, 3 ஆறு தாண்டி கொண்டு வரணும். நாட் அட் ஆல் பாசிபிள், என்னென்னா ஸ்கொயராக கொண்டுட்டு போயிருக்கலான்ட்டு ஒரு இது இருக்குது. பட் அது கூட நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஒரு கெஸ் பண்ணி சொல்கிறது தானே வெளிய. வி கான்ட், அதை வந்து ஒரு கம்பெனி தான் இப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வி கான்ட் எக்ஸ்பிளைன் தட். பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மேலே வந்து எப்படி இவ்வளோ பெரிய வெயிட்டான கல்லெல்லாம் மேலே ஏற்றிருப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. ஆனால் இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரப்பள்ளம் அப்படிங்கிற இடத்துலேருந்து சாரம் அமைச்சு தான் பெரிய பெரிய கல்லெல்லாம் யானை மேலே கொண்டுட்டு போய் வச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் தவறான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, இது வந்து உண்மையான தகவல் கிடையாது அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கூட செலவுரைசரும் அப்போ அதே தான் சொல்கிறாங்க, இது இப்படி சாரப்பள்ளத்துலேருந்து சாரம் அமைச்சு தான் அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கல் கொண்டு போனதாக சொல்கிறது தவறான தகவல். என்ன மெஷர்மெண்ட் போட்டிருக்கான், இந்த கரெக்டாக எப்படி பண்ணிருக்கிறான் அப்படிங்கிறத, எல்லாம் ஸ்கொயர் ஸ்கொயராக எப்படி பிரித்து பண்ணிருக்காங்கன்னு பண்ணிருக்கான். இது ஒரு இது மூலஸ்தானம் இருக்கிற இடம் அந்த இது, இதுக்கு முன்னாடி இது மகாமண்டபம் இருக்கிற இடம் வரைக்கும் இந்த இந்த இது, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளதை வெறும் வெறும் ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டு பிரிச்சுருக்கிறான் பாருங்கள். அதாவது இந்த பிளான் எப்படி இதை பர்ஃபெக்டாக ஒரு இன்றைக்கி என்ஜினியரிங் வந்து பிளான் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதை எப்படி அவன் பண்ணோன்னா தெரியாது. பட் இவங்க இந்த மாதிரி தான் நடந்திருக்கணும்னு பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த விமானத்தில் இருந்து, இது விமானம்னு சொல்கிறது, அதாவது மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கிறது விமானம்னு சொல்கிறது. அது ஆரம்பத்தில் கோயிலுக்குள்ளே நுழைற இடத்துல பேர் கோபுரம்னு சொல்கிறது, ராயகோபுரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த இது உச்சி, இது சிகரம்னு சொல்கிறது, சூபி சிகரம்னு சொல்கிறது. அதுக்கு இது வந்து ராஜராஜனுடைய திருவாயில், இது அதுக்கு அடுத்த திருவாயில் வந்து இந்த கேரளாந்தகன் திருவாயில். ரெண்டுக்கும் உள்ளதை அவங்க வந்து அவங்க அந்த இன்ஜினியரிங் இது சிவில் இன்ஜினியரிங் இது போட்டு காமிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்கும், வெதர் இட் இஸ் அ ராங் ஆர் ரைட் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு டிசைட் இட். அதில் ரொம்ப முக்கியமானது நிழலே விழாது, இருட்டாக இருந்தால் நிழல் விழாது, வெளிச்சம் இருந்து ஒரு பொருள் இருந்தால் நிழல் விழத்தானே விழும், விழும். ஏன் விழாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிகரத்தினுடைய உயரம் 12 அடி 13 அடிங்கிறாங்க, இந்த அகலத்துக்குள்ளேயே அது விழுந்துடும், இந்த சிகரத்தினுடைய நிழல் மட்டும்தான் இதில் விழும். ஆனால் இது முழுக்க கீழே விழும், இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம் பக்கத்தில் போய். இதை விழாதுங்கிறத தான் கோபுரத்தர் நிழல் விழாதுன்னு சொல்கிற சொல்லிடுறது, விழும். இது மட்டும்தான் அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க, பகலும் இரவும் ஈக்குவலாக இருக்கிறது வருஷத்தில் 2 நாள் வரும், அன்னைக்கு இந்த சூபியும் கீழே நிழல் விழும்.
திருச்சுற்று மாளிகையில் ஒரு பகுதியில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம். இதில் வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸு அதனுடைய வரைபடங்கள்லாம் எப்படிலாம் இருந்துச்சு, எப்படிலாம் கொண்டு போயிருப்பாங்க, கல் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சதை வச்சுருக்குறாங்க. அதில் இந்த 108 கரணங்கள் சிற்பங்களையும் ஒரு பக்கத்தில் வச்சு காமிக்கிறாங்க. ஏன்னா அங்கே உள்ளே போய் எல்லோரும் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து மடப்பள்ளியாக இருந்திருக்கு சர்போஜி காலத்தில். ஏன்னா 1773 1773ல் இருந்து 1776 வரைக்கும் இந்த கோவில் வந்து ஒரு கண்டோன்மெண்ட்டாக இருந்துருக்கு. மார்க்காட்டு நவாப் பீரியடில் இவன் தஞ்சாவூரை பிடிச்சி ராஜாவையும் அரெஸ்ட் பண்ணி அங்கேயே உள்ளே வச்சுட்டு இந்த கோவிலையிலையும் கண்டோன்மெண்ட்டாக மாற்றி எல்லாம் அந்த ஆர்காட் நவாபினுடைய படைகள் இங்கே இருந்தது சமைக்கிறதெல்லாம் அந்த மடப்பட்டியில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்துருக்குறாங்க. அதனால் அந்த இடம் வந்து அசிங்கமாக போயிடுச்சு, அசுதம், இது சுத்தம் கிடையாது, சுவாமிக்கு பண்ணுறதுக்கு சரியான இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சர்போஜி இந்த இடத்த வந்து ஒரு மடப்பள்ளியாக கட்டிருக்கார். பார்த்தாலே தெரியும் இந்த அமைப்பு மடப்பள்ளின்னு. இப்போ இது வந்து கன்வெர்ட்டட் டு மியூசியம். பெரிய கோயிலில் இருக்கிற இந்த சாந்தார அறையில் இருக்கிற சோழர்கள் காலத்து ஓவியங்களில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஓவியம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குற இந்த ஓவியம். இதில் முன்னாடி வந்து ஒரு வயசான ஒரு பின்னாடி வந்து நிற்கிறவர்கிட்ட ஏதோ ஒரு உபதேசம் சொல்கிற மாதிரி இருக்கும். கையில் பார்த்திங்கன்னா ஒரு கிண்டி வச்சுட்ருப்பார், ஒரு முனிவர் கோலத்தில் இருக்கிறாரு. இது யார் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி. இதில் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனகாதி முனிவர்கள், அதாவது இந்த தட்சிணாமூர்த்தி வந்து உபதேசம் பண்ணுறம்போது ஜனகர் ஜனந்தர ஒரு 4 முனிவர்கள் இருப்பாங்க, அதில் 2 முனிவர்கள் இவங்க அப்படின்னு ஒரு சாரார் ஒரு ஆராய்ச்சியாளருடைய ஒரு முடிவு அது. பட் என்னுடைய முடிவு, நான் அந்த ஓவியர்கள்லாம் இந்த கோபுலு போன்ற மிகப்பெரிய ஓவியர்கள்லாம் கேட்டதில் தெரிஞ்சது என்னென்னா, இந்த ஓவியத்தினுடைய வயசு 60-70, இந்த ஓவியத்தினுடைய வயசு 40-50 அப்படின்னு பார்க்க போனால், இது வந்து ராஜராஜனாகவும் இது ராஜேந்திர சோழனாகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய முடிவு. ஏன்னா இந்த தலை அலங்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு உள்ள அலங்காரங்கள் தான், முனிவர்களுக்கு உள்ள அலங்காரங்கள் கிடையாது. ராஜராஜன் வந்து பெரிய கோயில் கட்டும்போது ஒரு துறவு நிலையமே இருக்கிறார். ஏன்னு கேட்டால், ராஜராஜன் இறக்கிறதுக்கு 3 முந்தையே ராஜேந்திரனுக்கு பட்டம் சூட்டிடுறாரு, அவனை ராஜா வைக்கிறார். அவர் வந்து ஒரு துறவு நிலையில் வந்துடுறாரு அது. அதனால் கையில் கூட பார்க்க ஒரு கம்பளம் வச்சுட்டுருக்காரு. எப்போதுமே இந்த கோயில் கட்டுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ராத்திரி வீட்டுக்கு போக மாட்டாங்க, காப்பு கட்டிட்டு கோயில் வேலை முடிகிற வரைக்கும் கோயிலில் தான் தங்குவாங்க. அதுமாரி ராஜராஜன் வந்து ஒரு முனிவர், ஒரு தப நிலையில் இருந்திருக்கிறதுனால அவரை இந்த மாதிரி காமிச்சிட்டு இது ராஜராஜனாகவும் இது ராஜேந்திரனாகவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் அஜந்தா ஓவியங்கள் வந்துச்சுருக்குறாங்க. இது சித்தன்னவாசல் ஓவியம், இது சித்தன்னவாசல் இருக்கிற ஓவியம். சில இது இதில் வந்து அஜந்தாவாக காமிச்சுறாங்க, இதெல்லாம் கூட சித்தன்னவாசலில் தான் இருக்கு. இது வந்து இங்கேயே இருக்கிற ஓவியம், தஞ்சாவூர்லேயே இருக்கிற ஓவியம் நம்ம இப்போ பார்க்கலாம். அது இது 2 சர்போஜியினுடைய ஓவியம். இது மேலே கூட எழுதியிருக்கும், இது மேலே எழுதியிருக்கு பாருங்கள், ராஜா சர்போஜி சன். இது வந்து 1 சர்போஜிங்கிறது, ராஜா சர்போஜி 1798 வந்து 1885 செகண்ட் சர்போஜி, சர்போஜி செகண்ட். இதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் எழுதியிருக்கு பாருங்கள், இதில் என்ன இருக்குது இந்த ஓவியத்தில் என்ன இருக்குங்கிறத, அது விஷுவலாக சொல்லாமல் இதில் என்னன்னு கீழே எழுதியிருக்கிறாங்க, தெலுங்கில் எழுதியிருக்கு. இப்போ நம்ம இங்கே தஞ்சாவூரில் கிடையாது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நாட்டியம் ஆடுறதுக்குன்னே 400 தளிச்சேரி பெண்டிர்கள், தளினா கோவில், சேரினா சேர்ந்தவர்கள், கோவிலை சேர்ந்த பெண்டிர்கள் 400 பேரை சோழ மண்டலத்தில் இருக்கிற பல கோயில்களில் இருந்து இந்த பெஸ்ட்டு அதில் அங்கே நல்ல ரொம்ப மிகச்சிறந்த ஒரு டான்ஸர்ஸ் அழைச்சிட்டு வந்து இங்கே அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்து 400 குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்து அவங்களுக்கு 200 பேர் அவங்களுக்கு நட்டுவாங்க பண்ணுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு அதுக்கப்புறம் ஒரு 200 பேரெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒரு டெய்லி இங்கே வந்து பரதம் ராப்பகலாக நடந்துகிட்டு இருந்த ஒரு கோவில் இது. இந்த கோவிலில் பெரிய கோவிலில் மேலே முதல் தளத்தில் இந்த பரதநாட்டிய கரணங்கள், 108 கரணங்கள், பரத சாஸ்திரத்தின்படி இது 108 கரணங்கள் இருக்கு. இந்த 108 கரணங்களையும் இந்த கோவிலில் செதுக்கி வைக்கிறதுக்கு கோவில் பிளான் பண்ணுற போது இட் இஸ் ஆல்சோ பிளான்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கற்களை, சின்ன கற்களா பெரிய கற்களா எவ்வளோ அகலத்துக்கு என்ன வேணுங்கிறத இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். அங்கே இந்த கல்லெல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சிற்பங்களை வந்து நம்ம சிதம்பரத்தில் பார்க்கலாம், நம்ம கும்பகோணத்தில் கூட பார்க்கலாம், சில கோவில்களில் இருக்குது. ஆனால் அதில் வந்து பெண்கள் ஆடுற மாதிரி இருக்கும்,
இங்கே சிவபெருமானே ஆடுற மாதிரி இந்த கரணங்களை மேலே வந்து கீழே எழுதியிருப்பாங்க. இந்த எழுதியிருக்காங்க இல்லையா, இங்கே வந்து தலை புஷ்ப புடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இது தலையில் வந்து புஷ்பம் சூடுற மாதிரியான ஒரு இது. அது ரெண்டு இது, ரெண்டு நாலு கையும் கிடையாது, ரெண்டு ஸ்டேஜ் இது. ஒரு ஸ்டேஜ் இப்படி, ஒரு ஸ்டேஜ் இப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஸ்டேஜை அப்படி காமிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதியிலையும். இதில் மொத்தம் இந்த 108 81 மட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்கு, பாக்கி இருக்கிறது இன்கம்ப்ளீட். இல்லை ராஜராஜன் பீரியட்லேயே சில இடங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது இன்னும் கூட. பீரியட்ல எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்கன்னு கிடையாது, அந்த இன்கம்ப்ளீட்டாக ஆனதில் முக்கியமாக அந்த இது. ஆனால் அந்த கற்கள் மட்டும் இன்னும் நீங்கள் இந்த பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இது இந்த பெரிய கோயிலில் முதல் தளத்தில் மேலே இருந்து வரி பார்க்கலாம். வாட்ச்லேயே கார் ஓட்ட கண்டுபிடிப்பேன். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ.